கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் வேதத்தின் தியானத்திற்கு முன்பதாக ஒரு சில தகவல்களை உங்களுக்கு சொல்லும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். நம்முடைய இந்தியா தேசத்திலே 1652 மொழிகள் பேசப்படுகிற மொழிகளாக இருக்கிறது என்று நம்முடைய அரசாங்கத்தினுடைய தகவல்கள் சொல்கிறது. இந்த 1652 மொழிகளிலே குறைந்தபட்சம் 300 மொழிகளில் ஆகிலும் வேதாகமும் மொழிபெயர்க்கப்பட்டால் மாத்திரமே நம்முடைய தேசத்தினுடைய ஜனத்தொகையை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே நாம் சந்திக்க முடியும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் 72 மொழிகளிலே மாத்திரமே நம்முடைய வேதாகமங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 80 மொழிகளிலே மாத்திரம்தான் புதிய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அட் பிரசன்ட்ல 69 மொழிகளுக்கான வேதாகம மொழிபெயர்ப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் கிட்டத்தட்ட நாம் பகுதி அளவுக்கு தான், 150 மொழிகளை தான் இப்பொழுது நாம் சந்திப்பதற்கு, அந்த 150 மொழிகளை பேசக்கூடிய ஜனங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழல் தான் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. 2000 வருடமாக நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற காரியங்கள் நம்முடைய தேசத்திலே திறந்த வாசலாக இருந்தாலும் இன்றைக்கு நாம் சந்தித்து கொண்டிருக்கிற பெரிய சவாலான ஒரு பணி இந்த வேதாகம மொழிபெயர்ப்பு பணிகள். தயவு செய்து உங்களுடைய ஜபங்களிலே இந்த வேதாகம மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, உலகத்தின் மக்கள் தொகையிலே 1/5 நபர் அவருடைய தாய்மொழியிலே வேதாகமத்தை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பற்றவராக இருக்கிறார். அப்படி இருக்கிற ஒரு பெரிய தேவை இருக்கிற ஒரு காலத்திலே தான் நீங்களும் நானும் தாய்மொழியிலே வேதாகமத்தை உடையவர்களாக இருக்கிறோம். தமிழ் மொழியிலே வேதாகமம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு பெரிய சாக்கியம், பெரிய கிருபை. ஏனென்றால் 1578 வருஷத்திலேயே தமிழ் மொழியிலே கர்த்தருடைய ஜபம், அதாவது பரமண்டலங்களில் இருக்கிற ஜபம் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது என்று சரித்திரம் சொல்கிறது. அதைத் தொடர்ந்து 1706 வருஷத்திலே சீகன் பால்க் மூலமாக இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு பணிகள் நடந்ததாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே 1500 வருடங்களுக்கு முன்பதாகவே நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய தாய்மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு அதை அன்றைக்கு இருந்த ஜனங்கள் பயன்படுத்துகிற விதத்திலே ஆண்டவர் பெரிய ஒரு கிருபையை நமக்கு செய்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கும் கூட தங்கள் தாய்மொழியிலே ஒரு வார்த்தை போலும் கர்த்தராகிய கிறிஸ்துவை குறித்து அறிந்திராத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 41%, அதாவது உலகத்தின் ஜனத்தொகையிலே 748 கோடியிலே 41% ஜனங்கள் இன்றைக்கும் கர்த்தராகிய கிறிஸ்தியேசுனுடைய சுவிசேஷத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அறிந்திருக்கிற நீங்களும் நானும் அதை குறித்து கவனமுள்ளவர்களாக, தரிசனமுள்ளவர்களாக, பாரமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த நாளிலும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களோடு நான் கேட்டுக்கொள்ள காரியம், தயவு செய்து உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப ஜபங்களிலே இந்த வேதாகம மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எப்படி நீங்களும் நானும் தாய்மொழியில வேதாகமத்தை நாம் வாசித்து தியானித்து நாம் கர்த்தருடைய சந்நிதியிலே கிட்டி சேருவதற்கான கிருபையை தந்திருக்கிறாரோ, அப்படி போல எஞ்சி இருக்கிற அநேக ஜனங்களும் தேவன் பட்சமாய் திரும்ப கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற சங்கீதம் 67 நாம் வழக்கமாய் ஒவ்வொரு மாதத்தினுடைய 1st நாளிலும் தியானிக்கிற வழக்கத்தின்படி இந்த மே மாதத்திலும் 67 சங்கீதத்திலிருந்து தேவ ஆசீர்வாதத்திற்கான ஜெபம் என்கிறதான தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறந்தருள்வாராக. இந்த ஜெபத்தை யார் எழுதினார்கள் என்பதை குறித்து நமக்கு வேதாகமத்திலேயோ அல்லது வரலாற்று குறிப்புகளோ இல்லை. ஆனால் இந்த சங்கீதத்தினுடைய 7 வசனங்களையும் வாசித்து அதை தீர்க்கமாக தியானிக்கும் போது இந்த எழுதின நபர் நல்ல ஒரு தேறின தேவனோடு ஐக்கியம் உள்ள ஒரு கர்த்தருடைய பரிசுத்தவானாக இருக்க வேண்டும் என்பதை மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும். அந்த விதத்திலே நான் விசுவாசிக்கிறேன் இதை தாவீது எழுதியிருக்க வேண்டும் என்று. இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கிறது. எதற்காக நான் இப்படி சொல்கிறேன் என்றால், இதை எழுதின பரிசுத்தவான் நல்ல ஜெபிக்கிற பழக்கம் உடையவராக இருந்திருக்க வேண்டும். அந்த ஜெபிக்கிற பழக்கம் உள்ள அந்த பரிசுத்தவானுடைய ஜெபத்திலே அவர் எழுதியிருக்கிற அந்த காரியங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது அவர் சுயநலம் இல்லாத ஒரு ஜெபம் உள்ளவராக இருந்திருக்கிறார்.
ஜெபிப்பவர் மனதிலே சுயநலமில்லாத உயர்ந்த நோக்கம் இருந்தால் இந்த 67 சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடிதான் அவருடைய ஜெபங்கள் இருக்கும். ஏனென்றால் ஒருவேளை வெளிப்பிரகாரமாக நாம் இந்த வசனங்களை, இந்த சங்கீதத்தினுடைய பகுதிகளை நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்கிற காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் என்று சில ஆசீர்வாதமான வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தாலும், இன்றைக்கு நீங்களும் நானும் அறிந்திருக்கிறபடி இந்த சங்கீதம் ஏதோ உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் எழுதப்பட்டது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த சங்கீதத்தை எழுதின பரிசுத்தவான் அவர் சுயநலம் இல்லாத ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு கூட அவர் இந்த ஜபத்தை ஏறெடுத்திருக்கிறார். இந்த சங்கீதத்தை 3 பகுதிகளாக நாம் பிரித்து தியானிக்க முடியும். 1, ஆசீர்வாதத்திற்கான ஆதாரம் எது? 2, ஆசீர்வாதத்தினுடைய நோக்கம் என்ன? 3, ஆசீர்வாதத்தினுடைய விளைவு எப்படி இருக்கும்? இந்த 3 காரியத்தின் அடிப்படையிலையும் இந்த சங்கீதத்தினுடைய 7 வசனங்களையும் நாம் தியானிக்க முடியும். கவனிங்கள், இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கும் முன்பதாக ஜெபத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே நான் சொன்னது போல ஜெபிப்பவர் மனதில் சுயநலமில்லாத உயர்ந்த நோக்கம் இருக்க வேண்டும். தன்னலமற்ற ஜெபம்தான் தனிப்பட்ட தேவைகளுக்கு மேலாக தேவனை உயர்த்துகிறதாக இருக்கிறது. ஒருவேளை ஒரு மனிதன் சுயநலமாக ஜெபிப்பான் என்றால் அந்த சுயநலமான ஜெபத்திலே என்ன அடங்கி இருக்கிறது? தேவனை காட்டிலும், ஜெபத்தை கேட்கிற அந்த தகப்பனை காட்டிலும் தன்னுடைய வாழ்வின் இந்த உலகத்தின் தேவைகளே மிஞ்சி இருக்கிறது, அல்லது அதுதான் உயர்ந்த நிலைமையில இருக்கிறது. நம்முடைய ஜெபத்தில் எப்பொழுதும் தேவைகளை காட்டிலும் தேவன் உயர்ந்திருக்க கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவாராக. ஏனென்றால் இதை குறித்து நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்படுவதற்கு முன்பதாக நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால், எபேசியர் 2:3 வசனத்திலே நாம் சுயநலமுள்ளவர்களாக இருந்தோம், அதாவது மனசும் மாமிசமும் விரும்பினவைகளை செய்கிறவர்களாக இருந்தோம். அதற்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பெயர் கோபாக்கினியின் பிள்ளைகள் என்று. அப்படி இருந்த நம்மைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவர் நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இப்பொழுது நாம் ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய மாமிசமும் நம்முடைய மனசும் விரும்பினவைகளையே செய்யக்கூடிய ஜெபமாக இருக்கக்கூடாது. ஆனால் அநேக நேரங்களிலே நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது என்றால், நம்முடைய சுயநலமான விருப்பங்கள், சுயநலமான வாஞ்சைகளை மையமாக கொண்டே நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆனால் இந்த 67 சங்கீதத்தில் அதை எழுதின பரிசுத்தவான், நான் விசுவாசிக்கிறபடி சங்கீதக்காரனாகிய தாவீது, அவர் ஒரு சுயநலமில்லாத ஒரு ஜெபத்தை, ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே வாழ்ந்திருந்தாலும் அவர் ஒரு புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவானைப் போல அவருடைய வாழ்க்கையும் அவருடைய எண்ணங்களும் அவருடைய செயல்களும் இருந்திருக்கிறது என்பதுதான் இந்த சங்கீதம் நமக்கு கற்றுத்தருகிற பாடமாக இருக்கிறது. கவனியங்கள் அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் என்னிலும் இருக்க வேண்டியது அவசியம். தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளையே நோக்க வேண்டும் என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற பிரதான கட்டளைகளிலே அந்த 2வது கற்பனையிலே மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று. ஒருவேளை சுயநலமாக நம்முடைய ஜபங்கள், சுயநலமாக நம்முடைய ஜபங்கள் செயல்கள் இருக்குமானால் அது இந்த கற்பனையை மீறுவதாகப்படும். கற்பனையை மீறுவது பாவமாக இருக்கும். ஆகவே நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறத்தக்கதாக நாம் சுயநலமில்லாதவர்களாக வாழவும், சுயநலமில்லாதவர்களாக ஜெபிக்கவும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. கவனியங்கள் அருமையானவர்களே, இந்த சங்கீதத்திலே ஆசீர்வாதத்திற்கு ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை மிகவும் முக்கியமானது. 7 வசனத்திலேயும் 6 வசனத்திலேயும் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். 2 இடத்திலையும், 6வது வசனத்திலையும் 7வது வசனத்திலையும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கான ரிசோர்ஸ், எது நம்மை ஆசீர்வாதத்திற்கான ஆதாரம் என்ன என்று கேட்டால், நிச்சயமாக இந்த சங்கீதக்காரன் உணர்ந்து சொல்கிறார், ஆண்டவர் தான் எங்களை ஆசீர்வதிக்க முடியும் என்று. ஆனால் அநேக நேரத்திலே தேவ ஜனங்களாயிருக்கிற
நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்திலே நாம் தவறுகிறவர்களாக இருக்கிறோம். சில நேரங்களிலே நம்ம இப்படி நம்முடைய படிப்புகளை நம்புகிறோம், அல்லது நம்முடைய வேலைகளை நம்புகிறோம், அல்லது நம்முடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை நம்புகிறோம். பாருங்கள், இந்த பரிசுத்தவான் இப்படி ஒருவேளை தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லியிருந்தாலும், அதை தொடர்ந்து ஆறாம் வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி தன் பலனை தரும் என்று சொல்லியிருக்கிறது. ஒருவேளை இவன் கர்த்தரனை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வெறுமனே சோம்பேறியா இருக்கிற மனிதன் அல்ல. அவன் தனக்குண்டான வயலிலே விளைச்சல் நிலங்களிலே அவன் பிரயாசப்பட்டு அந்த பூமியின் பலனை பெற்றுக் கொள்கிற ஒரு மனுஷனாகத்தான் இருந்தான். ஆனாலும் அவனுடைய உள்ளத்தினுடைய விசுவாசம், அவனுடைய தீர்க்கமான நம்பிக்கை என்னவென்றால், தேவனாகிய எங்கள் தேவன் தான் எங்களை ஆசீர்வதிக்க முடியும். கவனியங்கள் அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் கொண்டிருக்கிற நம்பிக்கை இதற்கு ஒத்ததாக இருக்குமானால் நிச்சயமாக அது நல்லது. ஒருவேளை இந்த நம்பிக்கைக்கு முரண்பட்டதாக உங்களுடைய என்னுடைய விசுவாசம் இருக்குமானால் நாம் அதை குறித்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை நாம் எந்த வேலைகளை வேண்டுமானாலும் செய்யலாம், அல்லது எந்த படிப்பை பெற்று படித்து நாம் எந்த வேலை செய்கிறவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எவ்வளவு சம்பாதிக்கிறவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அதை சம்பாதிக்கிறதற்கு தேவன் தான் எங்களுக்கு பலன் கொடுக்கிறார், அவர் தான் எங்களை ஆசீர்வதிக்கிறார் என்கிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை அப்படி கர்த்தர் பேரிலே வைத்திருக்க வேண்டிய ஒரு ஆதாரம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. நான் சொன்னேன் அல்லவா, இங்கே பூமி தன் பலனை தரும் என்று இந்த சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறாரே, அந்த பூமி தன் பலனை தருகிறது எப்படி என்று நாம் பழையற்பாட்டின் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது, லேவி ராகமும் 26 அதிகாரத்திலே 3-4 வசனங்களை வாசிக்கும் போது, ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பூமி தன் பலனை தரும் என்கிற வார்த்தை பழையற்பாட்டிலே எந்த அடிப்படையிலானது என்றால், ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் தனக்கு தந்திருக்கிற கட்டளைகளின்படியும் ஆண்டவர் தனக்கு தந்திருக்கிற கற்பனைகளின்படியும் அவைகளின்படி நடந்தால், அவைகளை செய்தால் ஆண்டவர் ஏற்ற காலத்திலே மழையை வர்ஷிக்க பண்ணி பூமியை பலன் கொடுக்கத்தக்கதாக மாற்றுவார். அப்படி அந்த தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையோடு கூடிய ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது அருமையானவர்களே. ஆனால் இதைத்தான் அங்கே சங்கீதக்காரன் அங்கே 6 வசனத்திலேயும் 7 வசனத்திலேயும் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அநேகருடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், ஆண்டவருடைய வழிகளை விட்டு விலகி போய் நம்முடைய சுய பலத்தை சார்ந்து கொண்டு, நம்முடைய சுய யுக்திகளை சார்ந்து கொண்டு, அதன் அடிப்படையில் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தையே கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று பெயரிட்டு அழைக்கிறோமே ஒழிய அது உண்மையாகவே கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமாக இல்லை. அருமையானவர்களே, இந்த காலை நேரத்திலே முதலாவது நாம் இந்த காரியத்திலே மனத்தெளிவோடு இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. அப்படியானால் இந்த எழுதின சங்கீதக்காரன் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று அவன் விசுவாசம் கொண்டிருந்தாலும், அது ஏதோ அவன் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கைக்காக மாத்திரம் அதை சொல்லவில்லை, மாறாக அவன் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்தான், கற்பனைகளை கை கொண்டான், அவைகளின்படி செய்தான். அதோடு சேர்ந்து அவன் கையின் பிரயாசங்களை எல்லாம் தன்னுடைய விளைச்சல்களின் நிலத்திலே காண்பித்தான். ஆண்டவரோ ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணி பூமியை பலன் கொடுக்கத்தக்கதாக ஆசீர்வாதமாக அதை மாற்றியிருந்தார். இந்த ஆசீர்வாதத்தை தான் அந்த சங்கீதக்காரன் எப்படி பயன்படுத்தினான், அல்லது எப்படி பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டான் என்பதை குறித்தும் அடுத்த பகுதியில் நான் பார்க்க போகிறோம். கவனிங்கள். அப்படியானால் இந்த ஆசீர்வாதத்திற்கான ஆதாரம் தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனுக்கு பிரியமாய் நடந்ததினால் உண்டான ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாம் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமையை நாம் இப்படி வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:16 வசனத்திலிருந்து 21 வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமை இப்படி எழுதியிருக்கிறது பாருங்கள். அங்கேயும் ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் என்ன சொல்கிறான், அவன் என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே,
நான் ஒன்று செய்வேன், களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டிருந்தான். இப்போ சங்கீதக்காரனாகிய தாவீது 67 சங்கீதத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறான். அப்படி போலவே பூமியின் விளைச்சலை பெற்றுக்கொண்ட இன்னொரு மனிதனை குறித்து இயேசு சொல்லும் போது, அவன் தன் ஆத்துமாவிலே ஒரு சிந்தனை கொண்டவனாக இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த உடனேயே 20 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் அவனை நோக்கி, மதிகடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இங்கே பாருங்கள், இங்கே ஆண்டவர் அந்த மனுஷன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே ஒரு கேள்வியை கேட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல், தேவனிடத்தில் ஐஸ்வர்யமானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. இப்போ 67 சங்கீதத்திலேயும் ஒரு மனிதன் சொல்கிறான், பூமியின் பலனினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்கிறான். ஆனால் அந்த மனிதனிடத்தில் இப்படி ஒரு கேள்வியை தேவன் கேட்டதாக எழுதப்படவில்லை. ஆனால் இங்கே இயேசு சொன்ன ஓமையில என்ன கேள்வி கேட்கப்படுகிறது? மதிகடனே என்று கூப்பிட்டு கேட்கிறார். அப்படியானால் இங்கே களஞ்சியங்கள் நிறையத்தக்கதாக தானியத்தை பெற்றுக்கொண்ட, பூமியின் பலனை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுடைய வாழ்வுக்கும் 67 சங்கீதத்தை எழுதின பரிசுத்தவானுடைய வாழ்வுக்கும் ஒரு பெருத்த வித்தியாசம் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். அருமையானவர்களே, கவனியுங்கள். அப்படியானால் நீங்களும் நானும் பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்தை இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஐஸ்வர்யம் உள்ள மனிதனை போல அல்ல, அந்த பூமியின் பலன்களை பெற்றுக்கொண்ட மனிதனை போல அல்ல, 67 சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிற மாதிரியின்படி நாம் கை கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானது. ஏனென்றால் அங்கே இவன் சுயநலத்தோடு அவன் காணப்பட்டான். இரண்டாவது, ஆத்துமா அதன் மேலே நம்பிக்கையாய் இருக்கும்படிக்கு அவன் அந்த காரியத்தை உடையவனாய் இருந்தான். அவனுடைய ஆத்துமா எதன் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறது? அந்த ஆஸ்தியின் மேலே, அந்த விளைச்சலின் மேலே. அதன் மேலே நம்பிக்கையாய் இருக்கும்படிக்கு அவனுடைய இருதயத்திலே சிந்தனை உண்டாயிருக்கிறது. ஆனால் 67 சங்கீதத்திலே பூமி தன் பலனை தந்தாலும், தேவனாகிய கர்த்தரினை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னாலும், அந்த மனிதனுக்குள்ளே இப்படிப்பட்ட சுயநலமான எண்ணங்களோ சுயநலமான சிந்தையோ இருந்ததாக அங்கே எழுதப்படவில்லை. கவனியுங்கள். இன்னொரு 67 சங்கீதத்திலே இந்த ஆசீர்வாதத்திற்கான நோக்கத்தை அவன் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறான் என்று நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம், அதை 67 சங்கீதத்தினுடைய 1 வசனத்தை பாருங்கள். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரே எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும், எங்களை ஆசீர்வதியும் என்று இந்த மனிதன் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, எதற்காக என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இரண்டு காரியங்களை அங்கே குறிப்பிடுகிறான். ஒன்று, தேவனுடைய வழியை பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. கவனியங்கள் அருமையானவர்களே, பூமியில் இருக்கிற ஜனங்கள் தேவனுடைய வழியை அறிந்து கொள்வதற்காக இந்த மனிதன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். இதுதான் அவனுடைய முதலாவது ஜெப குறிப்பு. கவனிங்கள், ஆசீர்வாதத்திற்கான ஜெபம் என்று சொன்னேன் அல்லவா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் எதற்காக என்கிற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த கேள்விக்கு இங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு ஒத்த பதில் கிடைக்குமானால் நீங்களும் நானும் சரியான பாதையிலே போய் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு முரண்பட்ட, லூக்காயில் அந்த சுவிசேஷம் 12 அதிகாரத்தில் எழுதப்பட்டது போன்ற ஒரு காரியங்கள் இருக்குமானால் நம்மை திருப்தி கொள்ள வேண்டியது அவசியமானது. அருமையானவர்களே, அப்படியானால் இங்கே முதலாவது அவனுடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே, பூமியில் உம்முடைய வழி எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும்.
இந்த இந்த வழியை அறிந்து கொள்வது என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். அடுத்தது அவன் என்ன கேட்கிறான் பாருங்கள், எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியம் விளங்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாருக்கும் தேவனுடைய மீட்பின் திட்டம் அல்லது தேவனுடைய ரட்சிப்பை குறித்து அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அடுத்தது அவன் என்ன எதிர்பார்க்கிறான், மூன்றாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனே ஜனங்கள் உம்மை துதிக்க வேண்டும். அடுத்தது பாருங்கள், சகல ஜனங்களும் உம்மை துதிக்க வேண்டும். நான்காவது வசனத்திலே, பூமியில் உள்ள ஜாதிகளை நீர் நடத்துவீர், ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கெம்பீரித்தோடு அவர்கள் மகிழக்கடவர்கள். இங்கே இந்த சங்கீதக்காரன் எழுதியிருக்கிற அந்த ஜப குறிப்புகளை நாம் ஊன்ற கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அருமையானவர்களே, அங்கே ஜபத்து அந்த ஆசீர்வாதத்திற்கான நோக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறான். அப்படி ஆசீர்வதித்தால் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனோடு நான் இணைந்து காணப்படுகிற அந்த ஆசீர்வாதத்தோடு இணைந்து காணப்படுகிற அந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு எந்த விதத்திலே பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்பதையும் அவன் சொல்கிறான். அதை குறித்து நாம் மிகவும் கவனமாய் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. முதலாவது என்ன சொல்கிறான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் இந்த பூமியில் இருக்கிறவங்க எல்லாம் உங்க வழியை அறிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய வழியை அறிந்து கொள்வது என்றால் என்ன அர்த்தம் என்றால், எந்த ஒரு மனிதன் தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு ஐக்கியமுடையவனாக இருக்கிறானோ அல்லது தேவனோடு இணைந்து நடக்கிறானோ அந்த மனிதனே தேவனுடைய வழியை அறிந்து கொள்ள முடியும். பர்சனல் இன்டிமசி வித் காட், தேவனோடு இணைந்த ஒரு அன்பு கூறுகிற ஒரு வாழ்க்கையின் மூலமாகத்தான் தேவ வழியை அறிந்து கொள்ள முடியும். கவனிங்கள், தேவனை அறிந்து கொள்வது என்று சொல்லும் போது ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் மூலமாக ஒரு சிலர் தேவனை அறிந்திருப்பார்கள். நமக்கு நன்றாக தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு பிரயாணப்பட்டு வரும்போது அங்கே நடந்த அற்புதங்களை கேட்டும் ஓ இவர்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் என்கிற ஒரு எண்ணம் கானானில் இருந்தவர்களுக்கு உண்டானதாக ராகாபு சொன்னதாக நாம் வாசிக்கிறோம். அது ஒரு வகையான தேவனை குறித்த அறிவு, தேவனுடைய வழியை குறித்து அறிந்து கொள்வது. இரண்டாவது, அவரை தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் யார், அவருடைய சுபாவங்கள் என்ன, அவர் எப்படி நம்மை நடத்துகிறவர், அவர் என்ன திட்டமிட்டு வைத்திருக்கிறார் என்கிற காரியங்களை எல்லாம் தனிப்பட்ட விதத்திலே அந்த அவரோடு கூட இணைந்து நடக்கிறதின் அடிப்படையிலே அதை பெற்றுக்கொள்வது. அப்படியானால் வெளிப்படையான அற்புதங்களின் மூலமாக அல்ல, தேவனோடு இணைந்திருக்கிறது நிமித்தமாகவே ஒரு மனிதன் தேவனுடைய வழியை அறிந்து கொள்ள முடியும் என்று நமக்கு வேதத்தினுடைய எல்லா பகுதிகளிலேயும் நாம் பார்க்க முடியும். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன், சங்கீதங்களின் புஸ்தகம் 103:7 103 சங்கீதத்திலே 7 வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்பண்ணினார். தமது வழியை ஆண்டவர் மோசேக்கு தெரியப்பண்ணினாராம். அப்படியானால் இங்கே ஒரு ஆவிக்குரிய தலைவன் எப்படி தேவனுடைய வழியை தெரிந்து கொண்டிருந்தான், எப்படி அவன் அறிந்திருந்தான் என்றால், தேவனோடு இணைந்து நடந்ததினாலே, தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்ததினாலே. அதே அடிப்படையிலே தான் இங்கே சங்கீதக்காரன் ஜெபிக்கும் போது சொல்கிறான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதிக்கிறதுனாலே பூமியில் இருக்கிற மற்ற ஜனங்கள் உம்முடைய வழியை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை இவன் எந்த விதத்திலே பிரயோஜனப்படுத்த போகிறான் பாருங்கள், அதைத்தான் கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. இவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை இவன் எப்படி பயன்படுத்த போகிறான் அல்லது யாருக்காக பயன்படுத்த போகிறான். இரண்டாவதாக என்ன கேட்கிறான், ஆண்டவரே தேவனுடைய இரட்சணியத்தை எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த மனிதனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை இவன் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறான் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரத்தில் அவன் தனக்கென்று சுயநலம் உள்ளவனாக பொருளாசை உள்ளவனாக ஆஸ்தியை பூமியின் பலனை சேர்த்து வைத்துக் கொள்கிறதை போல இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிற அந்த மனிதன்
அவன் சுயநலம் உள்ளவனாகவும் இல்லை, பொருளாசை உள்ளவனாகவும் இல்லை. அதோடு மாத்திரமல்லாமல் ஆசீர்வாதம் எதற்காக தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்த மிகப்பெரிய ஒரு தெளிவோடு கூட அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். இந்த கால நேரத்திலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதத்திற்கான ஜெபம் என்று சொல்லும் போது ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை உயர்த்தும், என்னை மேன்மைப்படுத்தும், எனக்கு ஒரு வேலையை தாரும், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் என்றெல்லாம் நாம் அநேக காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்கலாம். அப்படி ஜெபிக்கிற அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்தால் அதை கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம், அந்த ஆசீர்வாதம் எதற்கு பிரயோஜனப்பட போகிறது என்கிற காரியத்தை குறித்து நீங்களும் நானும் தெளிவாக அறிந்திராவிட்டால் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களே ஒருவேளை நாம் தேவனை விட்டு பிரிவதற்கு, கண்ணீர்களாக மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவரிடத்திலிருந்து தான் அந்த பூமியின் பலனை பெற்றுக் கொண்டிருந்தான் அந்த ஐஸ்வர்யவான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், மதிகடனே என்று சொல்லி, உங்களையும் என்னையும் பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிடாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எவைகளுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், எதற்காக தந்திருக்கிறார், இந்த ஆசீர்வாதத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து நீங்களும் நானும் அறிந்திருப்போமானால் இந்த காலத்திலே அது மிகவும் இந்த உலகத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கும். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, சகல ஜனங்களும் உம்மை துதிக்க வேண்டும் என்று சொல்கிறான். சகல ஜனங்களும் உம்மில் சந்தோஷப்பட வேண்டும், அவர்கள் கம்பீரிக்க வேண்டும், அவர்கள் மகிழ வேண்டும் என்று சொல்கிறான். கவனியுங்கள், ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் எப்படி சகல ஜனங்களுக்கும் அது மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும், ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் அது எப்படி மற்றவர்கள் கர்த்தரை துதிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்றால், அன்றைக்கே பழைய ஏற்பாட்டின் நாட்களிலேயே புதிய ஏற்பாட்டினுடைய பிரதான கட்டளையை அறிந்தவன் போல, உணர்ந்தவன் போல அவன் செயல்பட்டிருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு சொன்ன பிரதான கட்டளை என்ன, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொல்லி சொன்னாரே, அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற தரிசனம் உள்ளவனாக இந்த மனிதன் இருந்திருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்திற்கான ஆதாரம் அவர்தான் என்பதை அறிந்திருக்க வேண்டும், அந்த ஆசீர்வாதத்திற்கான நோக்கத்தையும் அறிந்திருக்க வேண்டும், அதோடு கூட மூன்றாவதாக ஆசீர்வாதத்தினுடைய விளைவையும் அறிந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக அங்கு ஆசீர்வாதத்தினுடைய விளைவாக ஏழாம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள், தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்திற்கான நோக்கம் என்ன, அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதற்கான இந்த ஏழு வசனத்திலே முத்தாய்ப்பான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு என்ன செய்யுமா, பயந்திருக்குமா. அப்படியானால் இங்கே இந்த மனிதன் தனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை எந்த அளவுக்கு சாட்சியுள்ளதாக அவன் பயன்படுத்தி இருக்க வேண்டும் பாருங்கள். ஆனால் இன்றைக்கு அநேக நேரங்களிலே யாரிடத்திலே, நான் அதாவது தேவனுடைய பிள்ளைகளாகிய பரிசுத்தவான்களிடத்திலே சில பாவங்கள் காணப்படக்கூடாது என்று எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்ன, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே பொருளாசையை விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளின் பேர் முதலானவைகள் கூட பரிசுத்தவான்களிடத்தில் சொல்லப்படக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி எழுதப்பட்டிருக்கிற பாவம் அநேக நேரத்தில் தேவ ஜனங்களுக்குள்ளே தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்குள்ளே காணப்படுகிறபடினாலே அநேக நேரத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அநேகர் தேவனால் மதிகேடர்களாகத்தான் எண்ணப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சுயநலம் உள்ளவர்களாக, தேவ திட்டத்தை அறியாதவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே தான் ஆரம்ப பகுதியிலே நான் சொன்னேன் அல்லவா, 2000 வருடங்களாக நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஒரு உன்னதமான பணியை இந்தியா தேசத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை பெற்றிருக்கிற தேவனுடைய சபை கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் எதற்காக என்பதை உணராமல், அறியாமல் இருக்கிறதுனாலே இன்னமும் 150 மொழிகளுக்கும் மேலாக மொழியாக்கம் செய்யப்படாத காரியங்கள் காணப்படுகிறது. 300 மொழிகளிலாவது வேதாகமம் நம்முடைய தாய்நாள் நம்முடைய நாட்டில மொழிபெயர்க்கப்பட்டால்தான்
கர்த்தருடைய சுவிசேஷத்தை இந்தியா தேசத்திற்குள்ளே கொண்டு போக முடியும், எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும், எல்லா ஜனங்களும் அவருடைய இரட்சணியத்தை அறிந்து கொள்ள முடியும், எல்லா ஜனங்களும் அவரை துதிக்க முடியும், எல்லா ஜனங்களும் அவரை சந்தோஷிக்க முடியும், அவரில் கழிகோர முடியும், பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்க முடியும். அப்படியானால் இந்த 2000 ஆண்டுகளாக தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் உண்மையாகவே இந்த சங்கீதத்தின் அடிப்படையிலே நோக்கத்தை உணர்ந்து வாழ்ந்தார்களா, அல்லது லூக்கா 12 அதிகாரத்தில் இயேசு ஓமையிலே சொன்ன மனிதனைப் போல நோக்கத்தை அறியாமல் வாழ்ந்து விட்டார்களா என்பதுதான் இந்த மாதத்தினுடைய முதலாவது நாளிலே உங்களுக்கு முன்பதாகவும் எனக்கு முன்பதாகவும் வைக்கப்படுகிற சவால் நிறைந்த கேள்வி. அருமையானவர்களே, இதை ஒருவேளை நாம் எளிதாக தாண்டி சென்றுவிட முடியாது, இதை நாம் எளிதாக தாண்டி சென்று விட முடியாது, இதில் எனக்கு பொறுப்பு இல்லை என்று நான் விட்டுவிட முடியாது. கிட்டத்தட்ட 41% ஜனங்கள் ரட்சிக்கப்படாத, ஒரு முறை கூட சுவிசேஷத்தை கேட்டிராத ஒரு காலகட்டத்திலே தான் நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய தாய்மொழியிலே பெற்றிருக்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கிறோம். ஆனால் நாம் மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றோ, மற்றவர்கள் ஜனங்களை மற்ற ஜனங்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்றோ, மற்ற ஜனங்களும் கர்த்தருக்குள் சந்தோஷப்பட வேண்டும் என்றோ, மற்ற ஜனங்கள் இந்த இரட்சிப்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்றோ, அவர்களும் தேவனுடைய வழியை அறிந்து வாழ வேண்டும் என்றோ நாம் உணராதவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து சொல்கிறேன், ஆசீர்வாதத்திற்கான ஆதாரம் கர்த்தர் என்றால் அந்த ஆசீர்வாதத்திற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. 4 காரியங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 1, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் மூலமாக பூமியில் இருக்கிற மற்ற ஜனங்கள் தேவ வழியை அறிந்து அவர்களும் தேவனை அறிகிறவர்களாக வாழ வேண்டுமா? 2, தேவனுடைய மீட்பை இரட்சணியத்தை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டுமா? 3, சகல ஜனங்களும் கர்த்தரை துதிக்க வேண்டுமா? 4, சகல ஜனங்களும் சந்தோஷித்து கவர்த்தரில் கழிகூற வேண்டுமா? இது எல்லாம் நடந்திருக்குமானால் ஆசீர்வாதத்தினுடைய விளைவு எப்படி இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கும் போது பூமியின் எல்லையில் இருக்கிற சகல ஜாதி ஜனங்களும் அவருக்கு பயந்திருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? அங்கே நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:7 8:13 வாசிக்கிறபடி தீமை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படியானால் என்ன? ஒரு மனிதன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும் போது அந்த ஆசீர்வாதத்தின் நோக்கத்தை அறிந்து அந்த மனிதன் சரியாக நடக்கும் போது பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தீமையை விட்டு விலகி எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக, எல்லாரும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, கர்த்தரில் சந்தோஷப்படுகிறவர்களாக, அவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவருடைய வழியை அறிந்தவர்களாக வாழ்வார்களாம். அப்படியானால் இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் காலத்திலே, கிருபையின் காலத்திலே வாழுகிற நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதின் அவசியம் என்ன, அப்படி பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் தெளிவாக அறிந்து கொண்டு வாழ கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலும் நமக்கு கிருபை செய்வாராக. ஏற்கனவே சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். கவனிங்கள் அருமையானவர்களே, ஜெபிக்கிறவர்கள் மனதில் சுயநலம் இல்லாத உயர்ந்த நோக்கம் இருக்க வேண்டும். சுயநலத்துடன் ஜெபிப்பவர்கள் தேவனை காட்டிலும் வாழ்க்கையின் தேவையையே உயர்ந்ததாக, மேன்மையுள்ளதாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் தன்னலமற்ற சுயநலமற்ற ஜெபம் தனிப்பட்ட தேவைகளை காட்டிலும் தேவனைத்தான் அதை மேலே உயர்த்தி கொண்டிருக்கும். நீங்களும் நானும் ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் சுயநலம் இல்லாமல் ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்திற்கான நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அந்த ஆசீர்வாதத்தின் விளைவாக நீங்கள் இருக்கிற எல்லை பகுதியில் இருக்கிற ஜனங்களாகிலும் அவருக்கு பயந்திருக்கிற ஒரு வாழ்வு உண்டாகும்படிக்கு தரிசனம் உள்ளவர்களாக வாழுங்கள். தரிசனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை தேவன் இந்த நாட்களிலே தந்தருள்வாராக. இதுதான் மிகவும் முக்கியமானது அருமையானவர்களே. இந்த கிறிஸ்து இயேசுவில் உண்டாயிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானது. ஏன் இந்த சுயநலத்தை குறித்து வேதம் இவ்வளவா எச்சரிக்கிறது என்றால், கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொன்ன கர்த்தருடைய வார்த்தையிலே அங்கே அநேக ஜனங்களுடைய சுபாவங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:2
அதாவது கடைசி நாட்களின் அடையாளத்தில் முதல் சுபாவமே தற்பிரியராக ஜனங்கள் இருப்பார்களாம், சுயநலம் உள்ளவர்களாக இருப்பார்களாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு முரண்பட்ட பாவமும் நமக்கு வேண்டாம். இந்த கடைசி நாட்களில் வாழுகிற தற்பிரியராயும் நீங்களும் நானும் இருக்க வேண்டாம். மனசும் மாமிசமும் விரும்பி கோபாக்கினையின் பிள்ளைகளைப் போலவும் நாம் வாழ்ந்துவிட வேண்டாம். சுயநலம் இல்லாமல் ஜெபிப்போம், சுயநலம் இல்லாமல் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்களை பயன்படுத்துவோம். அப்பொழுது பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும், பூமியில் இருக்கிற எல்லையில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அவருக்கு பயந்திருப்பார்கள். அந்த காலத்திலே தான் மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டி சபை எடுத்துக்கொள்வதற்கு வரப்போகிறார். அந்த ஆனந்த பாக்கியத்திற்காகத்தான் நீங்களும் நானும் காத்திருக்கிறோம். அந்த ஆனந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.